ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கொரியாவில் எவ்வளோ சேலரி கொடுக்காங்கிறது பற்றி பார்க்கலாம். கொரியன் கம்யூனிட்டி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சேலரி ஒரு மணி நேரத்துக்கு 8000 won. இந்த ஊரில் காசை ஓன்னு சொல்லுவாங்க, 8000 won. இதே நம்ம டாலருக்கு சேஞ்ச் பண்ணும்போது அது $7 மாறுது. இதே நம்ம ஊர் காசு இந்தியன் பணத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது 510 ரூபாய் வருதுங்க ஒரு மணி நேரத்துக்கு அவங்க கொடுக்குற சம்பளம். இதே நம்ம ஒரு நாளைக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 64000 won, 64,000 won அவங்க பே பண்ணுறாங்க. டாலர் கணக்கில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அது $54 மாறுது. இதே நம்ம ஊர் பணம் இந்தியன் ருபீஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது 4085 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் கொரியன் பே பண்ணுறாங்க. இதே நம்ம வந்துட்டு ஒரு மாதத்துக்கு அதை கணக்கு பண்ணும்போது 19,00,000 won, 19,000 won நமக்கு சேலரி பே பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு 2 weeks 1 time தான் அவங்க வந்துட்டு சேலரி வந்துட்டு கொரியன் கண்ட்ரீஸில் பே பண்ணுவாங்க. இதே நம்ம வந்துட்டு 19,00,000 நம்ம டாலருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது $1,600 1,600 நமக்கு கொடுக்குறாங்க. அதே நம்ம ஊர் காசு இந்தியா காசு பணத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது 121,000 குறைந்த சம்பளம், ஒரு மாதம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட சம்பளம் வந்துட்டு அவங்க வந்துட்டு நமக்கு பே பண்ணுறாங்க. இப்போ ஜென்ரல் ஒர்க்கருங்க போது அது எந்த லிஸ்ட்டில் வரும்னாக்க, பேக்கரி ஒர்க்கர்ஸ், குக் அசிஸ்டன்ட், கிளீனர், வெயிட்டர், அப்புறம் அந்த ஃபார்ம் ஒர்க்கர், இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்கள்லாம் ஜென்ரல் ஒர்க்கர்ஸில் வந்துடுவாங்க. இவங்களுக்கு 19,00,000 won ஒரு மாதம் அவங்க பே பண்ணக்கூடியது கிட்டத்தட்ட. இது வந்துட்டு மினிமம் சேலரி சொல்கிறேன் நான், 19,00,000 won 8 hoursக்கு சொல்கிறேன். இதே மாதிரி 10 hoursக்கு 12 hoursக்கு பண்ணும்போது 22,00,000 23,00,000 won வருது. இதே நம்ம ஊர் காசுக்கு 150,000 160,000 சேலரி கொடுத்துட்ருக்காங்க. கொரியாவில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். முதல் ப்ளஸ் பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னாக்க நல்ல சம்பளம் கிடைக்குதுங்க கொரியாவில். நம்ம சாப்பாடு செலவு, சொந்த செலவு, எல்லா செலவும் போக வீட்டுக்கு தாராளமாக நம்ம வந்துட்டு 1,00,000 ரூபாய் 1,00,000 ரூபாயிலேருந்து 1.5 lakh வரைக்கும் அனுப்பலாம். இதே ஒரு 8 மணி நேரத்துக்கு வேலை பார்த்தோம்னாக்க வீட்டுக்கு ஒரு செலவெல்லாம் போக ஒரு 1,00,000 ரூபாய் காசு அனுப்பலாம். இதே நம்ம 12 hours 12 மணி நேரத்துக்கு நம்ம வேலை பார்க்கும்போது 1.5 lakh to 2 lakh வரைக்கும் நம்ம வந்துட்டு சேலரி செலவெல்லாம் போக அனுப்பலாங்க. இது வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட். இதே மைனஸ் பாயிண்ட் நம்ம எடுத்தோம்னாக்க இந்த ஊர் கிளைமேட் காலநிலைங்க. இங்கே வந்துட்டு -9°C வரைக்கும் குளிர் வந்துட்டு போகும்னு. அடுத்து என்னன்னாக்கா சாப்பாடு, நம்ம இந்தியன்ஸுக்கு கொரியா சாப்பாடு சுத்தமாக செட் ஆகாதுங்க. அதுவும் நம்ம தமிழர்களுக்கு இங்கே உள்ள சாப்பாடு செட் ஆகாது. இங்கே உள்ள சாப்பாடு பண்ணிக்கு அதை ஆளாக்கி அதுக்கப்புறம் அது கறிக்குன்னு இவங்க வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு இவங்க சப்ளை பண்ணுவாங்க. இப்போ இங்கே உள்ள மக்களை எடுத்துக்கிட்டோம்னாக்க இங்கே யாரையும் கொரியன் மக்கள் யாரையும் வந்துட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. க்ரைம் ரேட் ரொம்ப குறைவாக இருக்கிற கண்ட்ரி கொரியா. இங்கே வயசானவங்க வந்துட்டு ரொம்ப கூடுதலாக இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், நான் ஏஜென்ட் கிடையாதுங்க, நானும் சராசரி ஒரு ஒர்க்கர்ஸ் தான். இப்போ கொரியாவுக்கு வர்றவங்களுக்கு இந்த தகவல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த நியூஸ் வந்துட்டு தெரியப்படுத்தினேன். அதுக்கப்புறம் இனி அடுத்த வீடியோவில் நம்ம கொரியாவுக்கு எப்படி வரலாம், கொரியாவுக்கு ஒர்க் பெர்மிட் இருக்குதா இல்லையா, கொரியாவுக்கு டூரிஸ்ட் விசாவில் வந்து ஒர்க் பெர்மிட் சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா, அப்புறம் டூரிஸ்ட் விசாவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ரிக்ரூட் பண்ணுது கொரியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் ஃபாரின் ஜாப் 195 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.